ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் டிஸ்டேட் சேனல். நம்ம இந்த வர வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டெக்னீஷியை பற்றி இந்த வர வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கி இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு கீழேயோ அல்லது மெனு பட்டன்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் எல்லா மொபைல்லையும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ விவோ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது விரைவிலேயே வந்து அறிமுகப்படுத்த போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் டெக்னிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொபைலையும் இம்பில்டாகவே இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனே சொல்லலாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேமோட ஆக்குப்பை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளோட மெமரி ஸ்பேஸில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும். இதை வந்து ஓவர் கம் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா 1 GB ரேமில் உள்ள மொபைலுக்குலாம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மேப் கோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து விரைவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. கூகுள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லோரும் ரேம் வந்து கம்மியாக உள்ள மொபைலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. தேர்ட் டெக்னிக்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு சொன்னோம்னா உங்களுக்கே தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூல்காம். இந்த ரெண்டு மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வர எல்லா மொபைல் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ப்ராசஸர் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கூல்காம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 845 ஒரு ப்ராசஸர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் வந்து சென்சியோ அப்படின்ற ஒரு ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சியோ ப்ராசஸரோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை வந்து ஈஸியாகவே சென்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கேட்குறவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் புகார் கொடுக்க முடியும். அது எப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். இந்த ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு, நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில், நிறைய இதில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதோ கடைசி டேட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ சப்போஸ் கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா March 31, 2018 வரைக்கும் இதை வந்து நீட்டி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரிகிற இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். www.speakforme.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக வந்து புகார்களை வந்து தெரிவிக்கலாம். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து டெக்னிக்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஃப்எம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டிஜிட்டல் எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டுலேயே நார்வே நாட்டில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நார்வே நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் பண்பலை அலைவரிசையாக இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் எந்த பகுதியிலையும் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அலைவரிசை பழைய அலைவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவுகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பல மடங்கு செலவு குறைவுன்றதையும் சொல்லியிருந்தாங்க.